వెల్కమ్ బ్యాక్ టు సినిమా 360. భువన్ నుల్లన్ డైరెక్షన్ ల యోగి బాబు, గోపి, சுதாகர், யாஷிகானந்த் இவங்கலாம் நடிச்சு வெளியாக ஜாம்பி படத்தோட ரிலீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல ஜாம்பி பிலிம் சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது மிருதர். அதுக்கு அடுத்துதான் இந்த படம் சொன்னோம். இந்த படத்தோட ட்ரெய்லர்லயே காமிச்சிருப்பாங்க கெட் ஜாம்பிஸ் ஃபியர்ட்னு. சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா இது ஒரு ஜாம்பிஸ் ஃபியர் தான். எல்லா படத்துலயும் காமிச்ச மாதிரி தான் ஜாம்பிஸ் இந்த படத்துலயும் ரொம்ப ரியலா, மேக்கப்புக்குலாம் எந்த ஒரு குறையும் சொல்லாம அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ஜாம்பிஸ் படம்னாலே ஜாம்பி ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம ரத்தத்தெல்லாம் குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துலதான் ஜாம்பி வச்சு இவ்வளவு காமெடியா படம் எடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது புவன் உள்ளனால மட்டும்தான் முடியும். இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னோம். யோகி பாபுவா இருக்கட்டும், பிஜிலி ரமேஷ், யாஷிகானந்த், கோபி, சுதாகர், அவங்க கொடுத்த கேரக்டர் பெஸ்டா சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. பிஜிலி ரமேஷ எல்லா படத்துலயும் மேக்சிமம் இல்ல ஒன்னு இல்ல ரெண்டு சீன்ல தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துலதான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மனுஷனை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இவர் தியேட்டர்ல ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் இவர் வந்தாலோ இவர் டைலாக் பேசினாலோ ஆடியன்ஸ்ல எல்லாம் கிளாப் தட்டி என்ஜாய் பண்றாங்க. பிஜிலி ரமேஷ எந்த அளவுக்கு இந்த படத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு யோகி பாபு யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொன்னோம். ஏன்னா யோகி பாபு ஒரு பெரிய காமெடிய பர்ஃபார்மர், அவருக்கு இந்த படத்துல ஒரு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு தான் நான் சொன்னோம். யாஷிகானந்த் இவங்க இந்த படத்துல ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னோம். இவங்க இந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள படத்தை செலக்ட் பண்ணி நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கோபி, சுதாகர். இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பண்ற காமெடி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லுவாங்க. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாய்லர் கோயில வைரஸ் இருக்கும். அந்த பாய்லர் கோயில நிறைய மக்கள் வாங்கி சாப்பிடறதால எல்லாம் ஜாம்பிஸா மாறிட்டு வருவாங்க. இந்த படம் அதை அப்படியே மூவ் ஆயிட்டு வரும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்பவே போரா போயிட்டு இருக்கும். ஆனா செகண்ட் ஆஃப் அப்படி இல்ல, ரொம்ப நல்லா காமெடியாவும் அதுவும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வர சீன்லாம் ரொம்பவே ஃபன்னா இருக்கும் தான் சொல்லணும். தியேட்டர்ல ஆடியன்ஸ் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ஃபுல்லா எங்க ஷூட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் 3 பிக்சர்ஸ். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வசந்த் மகாலிங்கம் அண்ட் முத்துக்குமார். இந்த படம் ஓவராலா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஜாம்பி காமெடி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல போய் ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலா மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்க. என்ன பர்சனலா எங்க ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதோட உங்களை நெக்ஸ்ட் ரிவ்யூல பாக்கிறேன். பாய்.